மாணவர்களே, இப்பொழுது நாம் தமிழ் 12 வகுப்பினுடைய இயல் 6 இருக்கக்கூடிய காலத்தை வென்ற கலை என்ற பாடத்தினுடைய சுருக்கத்தை மிக முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது ஒருவேளை உங்களுக்கு தேர்வுக்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதனாலே இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பாடம் மூவர் பேசிக்கொள்வது போல அமைக்கப்பட்ட ஒரு பாடம். கதிர், நிலா ஒரு பெரியவர் மூவருமாக பேசிக்கொள்வது போல அமைக்கப்பட்ட ஒரு பாடம். கதிரும் நிலாவும் பிஆர் படிக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு மாணவர்கள். அவர்கள் தங்களுடைய 3 விடுமுறைக்காக தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்று அவர்களை புகைப்படம் எடுத்து அதை இணையத்தில் வெளியிடுவதற்காக செல்லுகிறாள். அப்பொழுது அவரோடு தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு பெரியவர் சேர்ந்து உரையாடுவது போல் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடம் இது. இந்த பாடத்தில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கோபுரங்கள். 2 அதில் இருக்கிறது. ஒன்று கேரளாந்தகன் கோபுரம், அது ராசராஜ சோழனால் 988 சேர நாட்டை வெற்றி கொண்டதை போற்றும் வகையில் இக்கோபுரத்திற்கு கேரளாந்தகன் வாயில் என்று பெயர் வைக்கப்பட்டது. 2 இருக்கிறது. ஒன்று இந்த கேரளாந்தகன் வாயில் கோபுரம், இரண்டாவதாக இருப்பது ராஜராஜன் திருவாயில். ஆக 2 இதில் இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், கோபுரம் என்பது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது, விமானம் என்பது கருவறையின் மேலே அமைக்கப்படுவது. அந்த கருவறை என்பதை அகநாழிகை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே 2 கோபுரங்கள் அமைக்கப்பட்டது. ஒன்று வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது, இன்னொன்று கருவறையின் மேல் அமைக்கப்படுவது. ஆக 2 அமைத்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலானது ராஜராஜ சோழனால் ஏறத்தாழ 6 முயன்று கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கோயில் இது. இதற்கு தட்சிணமேறு என்றும் ராஜராஜனால் பெருமையுடன் அழைக்கப்பட்ட ஒரு கோயில் இது. இக்கோயிலினுடைய விமானம் 216 உயரமுடையது. கருவறை விமானம் 13 உடையது. கோயில்களை கட்டும்பொழுது 2 கோயில்களை கட்டுவது வழக்கம். ஒன்று செங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து கட்டுகிற ஒரு முறை, அடுத்ததாக கருங்கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக கட்டுகின்ற முறை. இப்படி 2 கோயில்கள் கட்டப்பட்ட அதில் இந்த தஞ்சாவூர் கோயிலானது கருங்கற்களை மட்டுமே பயன்படுத்தி கருங்கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து கட்டப்பட்ட கோயில். அப்படி கருங்கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து கட்டுகிற முறைக்கு கற்றாழி கோயில்கள் என்று சொல்லி பெயர் உண்டு. ஏழாம் நூற்றாண்டிலே 2 நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவம்தான் இது. கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், பனமலை கோயில் ஆகியவற்றை இவைகளையெல்லாம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அந்த வகையிலே முழுமையாக கற்களை கொண்டே கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில்தான். வேறு சில வடிவங்களும் பழங்காலத்தில் கோயில் கட்டுவதற்காக இருந்தது. அந்த வடிவங்களில் தொடக்கத்தில் மண்ணால் கட்டப்பட்டு பின்பு மரத்தால் சட்டகமிட்டனர், அல்லது அந்த கட்டப்பட்ட கட்டிடங்களின் மீளாக செம்பு தகடுகளை பொன் தகடுகளை பதித்து கட்டுகிற ஒரு வழக்கமும் அந்த காலத்தில் இருந்தது. இந்த முறையிலே சோழன் செங்கனான் என்பவன் 78 கோயில்களை கட்டியதாக திருநாகரசர் தம் பதிகம் ஒன்றிலே கூறியிருக்கிறார். முக்கியமாக இந்த கோயில் என்பது மிகப்பெரிய ஒரு இடமாக இருந்தது. அந்த ஏன் அவ்வாறு பெரிய இடமாக கோயில் இருந்தது என்பதற்குரிய காரணங்களை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் சில காரணங்களுக்காகத்தான் கோயில் என்பது பெரிய இடத்தை உடையதாக பெரியதாக அது இருந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக கோயில் என்பது நாடகம், நடனம் போன்ற கலைகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக இருந்தது. ஆகவே பெரியதாக இருந்தது. நிறைய பேர் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ப அது மிகப்பெரியதாக கோயில் அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக பார்க்கும்பொழுது கோயில் என்பது பஞ்சகாலங்களில் மக்கள் எல்லாம் உணவு வருந்தது உணவு கொடுப்பதற்காக உணவு சேமிக்கக்கூடிய ஒரு தானிய கிடங்காக அந்த காலத்தில் கோயில்கள் இருந்தது. பஞ்சகாலங்களில் அந்த தானியங்களை எடுத்து அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அடுத்ததாக நாம் பார்க்கும்பொழுது
கோயில் என்பது ஒரு கருவூலமாகவும் மருத்துவமனையாகவும் போர்க்காலங்களில் படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் கோயில்கள் இருந்தது. போர் செய்யும்பொழுது போர் வீரர்கள் எல்லாம் அநேகர் பாதிக்கப்படும் பொழுதோ அல்லது போருக்கு செல்லும் பொழுதோ தயாராகும் பொழுதோ அந்த சூழ்நிலையில் அவர்கள் அனைவருமாக அங்கே வந்து தங்குவது. ஆகவே ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அங்கே தங்குவதற்கேற்ற ஒரு அமைப்பிலே அந்த காலத்தினுடைய கோயில்கள் இருந்ததனால் தான் கோயில்கள் வந்து மிக பெரியதாக இருந்தது. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கலாம். அடுத்தது கோயில் நம்ம கவனிக்க வேண்டியது, கோயில்கள் செங்கல் சுண்ணம் மரம் உலோகம் முதலிய இல்லாமலே கூட கோயில்கள் கட்டப்பட்டது. பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுக்களுக்கு விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் குடைவரை கோயில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு என்ற இடத்தினுடைய கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அவர்கள் வழி வந்த ராசசிம்மனும் தம் முன்னோர்களையும் விஞ்சும் வகையில் உன்னத சிறப்பும் எழிலும் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை அமைத்து அழியா புகழை பெற்றிருந்தான். தொடர்ந்து தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜன் தான் கட்டினான் என்பதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஆதாரத்தை கண்டுபிடித்தவர் 1886 ஆண்டிய ஜெர்மனியிலிருந்து வந்த ஒரு அறிஞர் ஷூல்ஸ் என்ற அறிஞர். 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுகளை படித்து படியெடுத்து வாசித்து கோயில்களை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்பதை அவர்கள் உறுதி செய்தார்கள். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வியாகும். அதைத் தொடர்ந்து இந்திய கட்டடைக்கலை பாணியை 3 பிரிக்கிறார்கள். 1 நாகரம், வேசரம், திராவிடம் என்ற 3 வடிவமைப்புகளைத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் கொண்டிருந்தது. அதில் தஞ்சை பெரிய கோயில் திராவிட பாரம்பரிய கட்டடக்கலையை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோயில்களில் இருக்கக்கூடிய கருவறையின் மேலே வரையப்பட்டிருக்கிற ஓவியங்கள், அந்த ஓவியங்கள் பிரஸ்கோ என்ற ஒரு ஓவிய வகையை சார்ந்தது. அந்த கோயிலினுடைய கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய ஓவியங்களை 1930 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றிய M.S. கோவிந்தசாமி அவர்கள் ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை கண்டு சொல்லியிருக்கிறார்கள். இரு கருவறையின் இரு தரங்களில் உள்ள சுற்றுக்கூடம், சாந்தார நாழிகை, பகுதி சுவர்களில் ஓவியங்கள் காணப்பட்டை முதன் முதலில் கண்டறிந்தவர் அவர்தான். அதிலே தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம் முதலான சுவர் முழுதும் பெரிய அளவில் வரையப்பட்டுள்ளதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். மற்றபடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பிரஸ்கோ அப்படின்ற ஓவியத்தை வகையை தான் அவர்கள் வரைந்திருந்தார்கள். அந்த ஓவிய வகை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், சுண்ணாம்பும் காரையும் சேர்த்து பூச்சப்பட்ட பிறகு ஈரம் காய்வதற்குள்ளாகவே சுண்ணாம்பும் காரையும் கலந்து மேலே பூசும்பொழுது அந்த ஈரம் காய்வதற்கு முன்பாகவே அதன் மீது வரையப்படுகிற ஓவியத்திற்கு பிரஸ்கோ ஓவியங்கள் என்று பெயர் உண்டு. ஆகவே இதுவும் ஒரு முக்கியமான கேள்வியாகும். பெரிய கோயிலின் நந்தியும் சிகரமும் ஒற்றைக்கல்லால் ஆனது என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்குள்ள நந்தி சோழர் காலத்தை சார்ந்தது என்று நாம் பார்க்கும் இந்த பெரிய நந்தியும் மண்டபமும் நாயக்கர் காலத்தை சார்ந்தது. அந்த சிகரத்துள்ள பிரம்மந்திரக்கல் ஒற்றைக்கல் அல்ல, 13 தலங்களை உடைய கருவறை விமானத்தின் மீது எண்பட்டை அமைப்பில் ஆரஞ்சு பழச்சுவைகளை போன்று மிக நெருக்கமாக ஒட்டப்பட்ட ஒரு கல் தான் அது. அதுவும் இல்லாமல் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம தமிழ்நாட்டினுடைய சின்னமே கோயில் கோபுரம்தான். 12 கோபுரங்கள் தனிச்சிறப்பு பெற்றது என்று சொல்லி நாம் சொல்லலாம். வெளி கோபுரத்தை உயரமாகவும் உள்ளே இருக்கக்கூடிய கோபுரத்தை சிறியதாகவும் அமைக்கிற ஒரு பாரம்பரியம் நமக்கு அக்காலத்தில் இருந்தது. அவ்வகையிலே கட்டப்பட்ட கோபுரங்கள் கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம் ஆகிய இடங்களில் 2 இருக்கிற அமைப்பிலே கோயில்கள் கட்டப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். 1, வெளியில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் உயரமானதாகவும் உள்ளே இருக்கிற கோபுரம் உயரம் குறைவதாகவும் இருந்தது. அடுத்ததாக 2 இருப்பது போல கோயிலினுடைய வழிகள் இருப்பது கட்டடக்கலையினுடைய ஒரு சிறப்பு. இன்னும் சில கோயில்களில் 4 இருப்பதையும் நாம் பார்க்கலாம். மதுரை கோயில் போன்றவைகளில் 4 இருப்பதையும் நாம் அறிய முடிகிறது.
விஜயநகர அரசு காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள கோயில்களில் உள்ள கோபுரங்கள் எல்லாமே ஏறக்குறைய 150 அடிகளுக்கு மேல் உயரம் உள்ளவை. அடுத்ததாக நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ராஜராஜன் காலத்தில் பெண் அதிகாரிகளும் அரசு பணியில் இருந்திருக்கிறார்கள். அதிலே ராஜராஜனின் பட்டத்து அரசி ஓலோகமாதேவி திருவையாற்றில் கட்டிய கோயில் ஓலோகமாதேவி சுரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு கோயில், அந்த ஒரு கல்வெட்டிலே அதை பற்றிய குறிப்பும் இருக்கிறது. எருதன் குஞ்சரமல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றியும் அதிலே ஒரு குறிப்பும் இருக்கிறது. இன்னொரு பெண் அதிகாரியும் அக்காலத்திலே அரசு முதன்மையான பணியில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அதிகாரிச்சி சோமையன் அமிர்தவல்லி. மகிழ்ச்சி தானே, இந்த விஷயங்களுக்கு எங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கோயிலை கட்டிய தச்சர்களின் பெயர்களும் அதில் அந்த கல்வெட்டுகளில் பொறித்திருக்கிறார்கள். வீர சோழன், குஞ்சரமல்லன், ராஜராஜ பெருந்தச்சன், மதுராந்தகனான நித்திய வினோத பெருந்தச்சன், லத்தி சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன், எடுப்பித்தவன் பெயர் மட்டுமே பொறிக்கப்படுகிற நிலையிலே தச்சர்களின் பெயரும் கோயில்களில் பறிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு புதுமையாக இதில் இருக்கிறது. அது இல்லாமல் ராஜராஜ சோழன் கல்வெட்டிலே குறிப்பிடும்பொழுது, நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்வெட்டில் வெட்டி அருள்க என்று கூறப்பட்டிருக்கிறது. அதில் தான் கொடுத்தது, தன்னுடைய தமக்கை கொடுத்தது, தன்னுடைய மனைவி கொடுத்தது, மற்றவர்கள் கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய மற்றவர்கள் கொடுத்தது, இவை அனைத்தையும் வைத்து அந்த கோயிலை கட்டி முடித்ததாக குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மாணவர்களை நாம் முக்கியமாக இதனுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லவா. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க மிக முக்கியமான இடங்களை நாம் பராமரிக்கிறோமா என்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. பொதுவாக நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் சிலைகளை சேதப்படுத்துதல், சுவர்களில் கிறுக்குதல், தொள்ளிடங்களில் குப்பைகளை போடுதல் போன்ற இழிவான செயல்களில் நாம் ஈடுபடுகிறோம். நம்முடைய தொன்மையும் பாரம்பரியத்தையும் பேசும் இந்த இடங்களை நாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் அல்லவா. அப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் பெறுவதற்காக தான் இப்படிப்பட்ட பாடங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் தேர்விலே கேட்கப்படும் வினாக்களுக்கும் நாம் கேட்ட குறிப்புகளை வைத்து சரியாக விடையெழுதி வெற்றி பெறுவோம். நன்றி.